பிறப்பு அப்படி இருக்கலாம், அவனை வளர்ந்த இடம் அப்படி இருக்கலாம், அவன் நான் நானாக இருக்கேன், நீ நீனா இரு, பிடிச்சிருந்தா ட்ராவல் பண்ணலாம், கூட இருந்து சுற்றுவான், போகிற பேரில் பேண்ட் வச்சுட்டு போயிடுவான். நீங்கள் நினைக்கிற வெற்றி பாதையை எவனாலையும் எவ்வளாலையும் எப்பவும் தடுக்க முடியும். ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கன்ஃபார்மாக நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஏழு வழிகள் தேவை, அல்லது ஏழு குணங்கள் வேணும். கன்ஃபார்மாக நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லுது. நம்பர் ஒன் வந்துட்டு நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணேன். நமக்கு என்ன சூழ்நிலை நடந்தாலும் சரி, அடிதடி, ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மனக்கசப்பு, ஏதாவது பிரிவு, ஏதாவது சோகம், ஏதாவது லாஸ், என்ன நடந்தாலும் சரி, நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், என் மனசு எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன், வேறு யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க. ரைட்டா? நம்பர் ஒன், எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் தான் ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில் இருக்கணும். நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பயலும் ஒன்று செய்ய முடியாது. கிரேட் சக்ஸஸ் நம்ம அடைவோம் அப்படிங்கிறதுக்கு நம்பர் ஒன், என்ன நடந்தாலும் சரி எப்படி நான் ஃபீல் பண்ணுவேன், நான் நல்லா ஃபீல் பண்ணுவேனா, கெட்டதாக ஃபீல் பண்ணுவேனா, நான் சோகமாக ஃபீல் பண்ணுவேனா, அதை விட்டு வெளியேற மாட்டேனா, இது வந்து முழுக்க 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 என் கையில் இருக்கும். சரியா? ரெண்டாவது, நம்மகிட்ட இருக்கிற நிறைய விஷயத்துக்காக நம்ம தேங்க்ஃபுல் சொல்லணும். ஏ அப்போ என்கிட்ட இது இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, நான் வந்து வேறு என்ன மாதிரி வாழ்க்கை, என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கேன், பின்னாடிலாம் வந்து துணி வச்சுட்ருக்கேன், மூணு வண்டிங்கனுக்கு துணி காய்ச்சிட்டு சாப்பாடெல்லாம் அங்கே இன்றைக்கி இங்கே தான் நான் எனக்கு இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் செம்மையாக இருக்கேன், என் வாழ்க்கை செம்மையாக போகுது. நிறைய கொக்கல்லாம் நிற்கு. ஓகே, இண்டிகேட்டர் லைஃப். இண்டிகேட்டர் லைஃப்னா என்ன? இந்த வாழ்க்கை வந்து தண்ணியில் இருக்க தரையில் இருக்கும். இந்த புல் வந்து இண்டிகேட்டர், இந்த புல் அப்படின்னா இந்த புல்லுக்கு வந்து தண்ணியும் கிடைக்கி தரையும் இருக்கும். வாழ்க்கை ஆண்டனி தான் சொல்லியிருந்தாங்க, பாம்பில் இப்படி இறம் இருக்கு நான் நினைக்கவில்லை சார் அப்படின்னு. அதுதான் இண்டிகேட்டர் லைஃப். பாம்பில் பாசான சூப்பரான இடம் இருக்கும், இந்த மாதிரி ஆறு குளம் இந்த மாதிரி இடம் இருக்குது, ஆனால் நம்ம தேடி பிடிக்கணும் எப்படிப்பட்ட வாழ்க்கை நடக்கும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட்டு, என்ன நடந்தாலும் சரி, என்ன சொல்லுங்க, ஃபஸ்ட் பாயிண்ட்டு என்ன நடந்தாலும் சரி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், சந்தோஷம் ஃபீல் பண்ணுவேனா, சுகமாக ஃபீல் பண்ணுவேனா, தோற்கடிக்கப்பட்டேன்னு ஃபீல் பண்ணுவேனா, அது எல்லாமே நான் தான் வந்து முடிவு பண்ணுவேன், வேறு யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன், என் வாழ்க்கை சூப்பராக போயிட்டுருக்கு, என்னை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, எனக்கு கிடச்சிருக்க விசேஷம், என் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக போகுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் நினச்சதெல்லாம் எனக்கு கிடைக்கி, எனக்கு இருந்தது இது வரைக்கும் நான் இருக்கிற வாழ்க்கை வந்து எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை, இப்போதைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, நம்ம நாமளாக இருக்கும்போது நம்ம பிடிச்ச கூட்டம் மட்டும் நம்மளை சேர்ந்து வரும், மற்றதுங்கெலாம் வரும் அப்புறம் காணாமல் போயிடும். ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு கற்பனையில் வருவாங்க, அந்த கற்பனைக்கு நமக்கு ஒத்து வராது, நம்ம போயிடுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து தண்ணி சூப்பராக போதா, நம்ம நாமளாக இருக்கும்போது நம்மளை பிடிச்சவங்க மட்டும் நம்ம கூட வருவாங்க, நம்மளை ட்ராவல் பண்ணுவாங்க, அந்த கூட்டம் நல்லாயிருக்கும். ஒரே டயலாக் எப்போ, நான் நானாக இருக்கேன், நீ நீனா இரு, பிடிச்சிருந்தா ட்ராவல் பண்ணலாம். ஏன் அந்த டயலாக் ஞாபகம் இருக்கா? என்ன நினைச்சுனா சொல்லுங்க. ஆ, எஸ் கேட்டுச்சா? நான் நானாக இருக்கேன், நீ நீனா இரு, பிடிச்சிருந்தா ட்ராவல் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட்டு, வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் படைக்கணும்னு நினைச்சதெல்லாம் பண்ணுன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அவன் சொன்னால், இவன் சொன்னால், அவனுக்காக மாற்றிக்கிட்டு, இவனுக்காக மாற்றிக்கிட்டு, எவனுக்காக மாற்றாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களா இருக்கேன், உங்களுக்காக, உங்கள் கேரக்டர், உங்களோட சரி, உங்களோட தப்பு, அதில் வந்து கூட ஆள்கள் இருக்காங்கன்னா நீங்கள் சரியாக போயிட்டுன்னு அர்த்தம். எல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு வயல் இல்லை ஒத்தி தான் இருக்கீங்க அப்படின்னா தப்புன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நீங்களாக இருங்க, எவனாவது வந்தாலும் சரி வரட்டினாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவங்கள சுற்றிட்டு கூட்டம் இருக்குன்னு நான் நானாக இருக்கேன், நீ நீனா இரு, ட்ராவல் பண்ணால் ட்ராவல் பண்ணலாம். மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் போகலாம், என்ன நடந்தாலும் சரி. நாலாவது பாயிண்ட் வந்துட்டு நமக்கு
என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியணும், என்னால் முடியும் அப்படிங்கிறது தெரியணும். நிறைய பேர் என்ன செய்வான் தெரியுமா, என்னால் முடியாது, அங்கேயே அவன் சோர்ந்துருவான், அவுட் ஆயிடுவான், பயந்துருவான், அதுக்கு மேலே அவனால் போக முடியாது, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு. எங்கனாலும் நான் எதனாலும் பண்ணுவேன்டா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா நம்ம நாமளை நம்பலை அப்படின்னா எவனுமே நம்ப முடியாது. நிறைய பேர் நீங்கள் இதை பண்ணிடுவீங்க, இல்லை சார் என்னாலலாம் பண்ண முடியாது, முடிஞ்சு போச்சா கதை, எவன் பண்ணாலும் பண்ணாலும் சரி என்னால் பண்ண முடியும்டா. நமக்கு நாம் நம்பிக்கை வரணும், என்னால் பண்ண முடியும். நமக்கு நாம நம்பிக்கையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேலே நம்பிக்கை வேணும். நாலாவது பாயிண்ட், நமக்கு மேலே நம்பிக்கை வேணும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்ன நடந்தாலும் சரி கைண்டாக எடுத்துக்காங்க. கைண்டாக என்ன சொன்னாங்க, ஒருத்தனை வந்து வெட்டணும் குத்தணும் அப்படின்னா அவனால் நமக்கு டேஞ்சர் வராத வரைக்கும் அவனை முடிச்சிருங்க, மற்றபடி பழி வாங்க வேண்டாம். உயர்ந்த உள்ளம் உயர நோக்கம் எங்கேயோ போகணும் அப்படின்னா நமக்கு இடைஞ்சலாக இருந்தால் வெட்டி விட்ருங்க, முடிஞ்சு போச்சுக்கிற. அவனை பழி வாங்குறதுக்கோ அவனை பாடுபடுத்துறதோ யாரையாவது வந்துட்டு அது உண்டில் பண்ணுறதோ வேண்டாம். இந்த என்ன இருக்கும் என்ன பண்ணுவானா, வேலையும் சொல்லி போட்டு இதே பண்ணிகிட்டு இருப்பான். அவனை சொல்லி அடுத்தவனை போய் டிஸ்லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, அவனை கெட்டாத போட்டு திட்டுறது, நிறைய நினைச்சாலும் நிறைய வரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நான் உருப்பிட மாட்டேலாம், எவனா டிஸ்லைக் போட்டால் வேலை சொல்லி பாருடா, பிடிக்கலன்னா மூஞ்சி நம்பிக்கிட்டு போ. அடுத்தவனை போயிட்டான் அவன்ட்ட அது சரியில்லை இவ சரியில்லை அப்படின்னு, உன் ஏன்டா வேலை, நீ உலகத்தை என்ன மாற்ற போகிற, சரி லூஸ் போயில அழுவானு. வீடியோ போட்டவொன்னே ஒரு ரெண்டு லைக் ரெண்டு டிஸ்லைக் போடுவானு, அது தெரியாது எங்கே இருக்கானோ என்ன ஏதுன்னு. நல்லா வருவீங்கடா இப்படியே பண்ணிகிட்டு இருங்க ஓகே, ஆனால் அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த லெவலுக்கு வராதிங்க. அவனும் பண்ணிட்டு போகிறானுவன், பிறப்பு அப்படி இருக்கலாம், அவனை வளர்ந்த இடம் அப்படி இருக்கலாம், அவன் சேர்ந்த இடம் அப்படி இருக்கலாம், அவன் புத்திகள் அப்படி இருக்கலாம், அவன் அப்படி மாறி இருக்கலாம். ஆனால் உயர்ந்த நோக்கம் உயர்ந்த நோக்கி போகிறவன் அவன் டிஸ்லைக் போட்டு போகிறான், என்டே பண்ணிட்டு போகிறான், உங்களுக்கு எடுத்து பேசிட்டு போகிறான், உங்களை வந்து பழிய இன்னும் பண்ணிட்டு போகிறான். ஆனால் நம்மளுக்கு நம்மளை நோண்டக்கூடாது, அதுக்கு வெட்டிடுங்க. கூட இருந்து சுற்றுவான், போகிற பேரில் பேண்ட் வச்சுட்டு போயிடுவான், சாப்பிட்றது தூங்குறது எல்லாம். என் கூட நிறைய பேர் இருந்தானு, என் கூட இருப்பான், என் கூட சுற்றுவான், பின்னாடி கூட பேண்ட் வச்சுட்டு போகிறேன், எங்கே போனால் சரி அப்புறம் தான் ஏன் பேண்ட் வச்சுட்டு போகிறேன், ஒரே நாற்றம் தான் அப்படி சரி போடா அப்படின்ட்டு நிறைய நம்ம கூட அப்படி வரும், சொல்லவும் மாட்டானுவன், எய்த்து நிற்க தைரியம் இருக்காது, பின்னாலு கூடி குசுட்டு போனவே போயிடணும். ஸோ அந்த ஏன்னா என்ன ஓகே ஓகேடா எதுக்க தைரியமாக இருக்கலாம், பின்னாலு கூட அசிங்கமானலாம் இருக்கலாம், இருக்கட்டும். ஆனால் நம்ம அவங்ககிட்ட கைண்டாக இருப்போம், போடா ஓ கை கழுவிட்டு போட போ அப்படின்னு அனுப்பிவிட்டு, சரியா ஒன்றா தூங்குவான் சுற்றுவான் எல்லாம் பண்ணுவான், சாரு சாரு வாத்தியார் வாத்தியாரமா நாலஞ்சு நாள் பின்னாடி கூட எதாவது பண்ணிட்டு போயிடுவான். ஸோ எவன் என்ன பண்ணாலும் சரி நல்லா இருடா போ, நீ நல்லா இருந்தால் சரி போ அப்படின்னு அனுப்பி வச்சிடணும். கைண்ட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆறாவது பாயிண்ட், கைண்ட்னஸ்னால் எனக்கு பாசமாக இருக்குது, கட்டுக்காமல் விடுறது போடா அப்படின்னு விட்றது. என்ன பாயிண்ட், இந்த கல்லுலாம் சுற்றுறது உருண்டு இருந்தது, எறும்பு தேக்கிய கல்லும் எறும்பு தொகை கல்லும் தெய்யும் அப்படிமாங்க. இங்கே தண்ணியில் கல் தேய்ந்து தேய்ந்து உருண்டை கல்லாகிட்டு, சரி அடுத்த பாயிண்ட் போகலாம். என்ன நடந்தாலும் அது நமக்கு பிளஸ்ஸிங். ஏய் இந்த பண்டு குட்டி விடுமா, ஏய் கூட என்ன நடந்தாலும் சரி அது நமக்கு ப்ளஸ்ஸு, பிளஸ்ஸிங் என்ன சொல்லுவாங்க, ஆசீர்வாதம். அல்லது இதில் வந்து படிக்கிறது ஆசீர்வாதம் நல்லது, அடுத்த ஸ்டெப்பு. சம்டைம் வந்து பேட், நம்ம குட் லக் இருக்கலாம் பேட் ஃபார்மில் வரும், குட் லக் வந்து நம்ம கஷ்டமாக வரும் நமக்கு. சிலவங்க வந்து நிறைய பேர் நமக்கு படித்து தந்து போவாங்க, குட் லக் வந்து எப்பவும் கஷ்டமாக நமக்கு வரும், அப்போ நம்ம அவசராக இருக்கணும். அந்த மாதிரி குட் லக் வந்து நமக்கு கஷ்டமாக வரும், அதை அப்படி எடுத்துக்கணும். ஸோ எப்போவுமே நமக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்கு, நமக்கு வந்து படிக்கிற ஒரு விஷயமாக தான் நமக்கு நடக்கும், அதை இன்றைக்கி மறக்கக்கூடாது. ஏழாவது பாயிண்ட், என்ன டிசிஷன் நம்ம எதுக்காக எதை நோக்கி செயல்பட்டோமோ அதை நோக்கி எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் சரி எந்த தடங்களை வந்தாலும் சரி சேஞ்ச் இஸ் தி டிஃபரன்ஸ் லைஃப் அப்படின்னு நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிட்டே அலைவானோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சில இடத்துல சேஞ்ச் பண்ண தான் இருக்கும், தப்பு கிடையாது. பட்
எதுக்காக எந்த டைரக்ஷன் நோக்கி போகிறோமோ. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து மதிப்பு மரியாதையோட ஒவ்வொருத்தனும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு, அது என்னோடய நோக்கம். இதுக்கு யார் வந்தாலும் சரி, போனாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, தடங்கள் பண்ணாலும் சரி, எவன் என்ன திட்டு போனாலும் சரி, ஏன் டைரெக்ஷன் மாறைய மாறாது, இதை நோக்கி நான் போய்கிட்டே இருப்பேன். என் டைரெக்ஷன் இஸ் வெரி வெரி கிளியர். யார் வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, நான் தனியாக இருந்தால் கூட கோபாலு கோவலுன்னு நான் ஒத்தியில் இறங்கி செய்வேன். என் கூட டீம் வந்தால் ஓகே, டீம் வராட்டாலும் ஓகே, என்ன வந்தாலும் சரி, என் டைரெக்ஷன் சொல்லி போக மாட்டேன். இந்த ஏழு சிந்தனைகளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற வெற்றி பாதையை எவனாலையும் எவ்வளாலையும் எப்பவும் தடுக்க முடியாது.